அப்படின்னா தூங்கிடுவேன். அந்த அம்மாவோட குரல் எப்படி இருக்குமோ, எதை பத்தி கவலையே விடாது அந்த பிள்ளை. இதே பாட்ட ஒரு ஆம்பளை பாடுனா தூங்க மாட்டேன் அப்படின்னா நான் தூங்கிக்கிறேன். வேலையை பார்த்துட்டு போயேன். உன்னை யாரியா தாராட்டு பாட சொன்னதுன்னு கேட்பாங்க. அந்த தாயினுடைய குரலுக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கு. பிறக்கிற குழந்தை பாட்டு கேட்டு தூங்கின வரலாறு நம்ம தமிழனுடைய வரலாறு. அதே மாதிரி அந்த குழந்தை வயசுக்கு வந்து, அது வயசுக்கு வந்துருச்சுன்னா அதுக்கு ஒரு நலுங்கு பாட்டுன்னு வைப்பாங்க. அந்த குழந்தைக்கு திருமணம் முடிக்கிற நேரத்தில் திருமண பாட்டு, அது மாசமாயி அது பிள்ளை பிறக்க போகிற நேரத்தில் வளைகாப்புக்கு ஒரு பாட்டு, அது குழந்தை பெற்று அப்படியே வயசாகி பாட்டி ஆகி செத்தா கூட, செத்த பிறகு கூட ஒப்பாரின்னு ஒரு பாட்டு பாடி தன் துக்கத்தை வெளிப்படுத்திய ஒரே இனம் உலகத்தில் நம்ம தமிழினம் மட்டும்தான். பாட்டோடு கலந்தவன் நம்ம. அதனால தான் நாளைக்கு இந்த ராயகிரி சங்கரன் கோயில் வாரசேவநல்லூரில் நாளை காலையில் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 மணிக்கு இந்த ஊரில் இருக்க முக்கியமான ஆள்லாம் டவுசர் போட்டு நடந்து போயிட்டு இருப்பாங்க. எங்கேயா போயிட்டு இருக்கீங்க? போய்கிட்டு இருக்கானப்பா, வாக்கிங் போகிறேன். ஏன் போகிறேன்? போகலன்னா போய் சேர்ந்துருவேன் சார் டாக்டர். அதான் கிளம்பி போகிறேன். எந்த டாக்டர் சொன்னார்? அவரும் பின்னால் தொப்பையை தள்ளிட்டு வராரு பாருங்க. ஊருக்கே யோசனை சொன்ன டாக்டரும் பின்னால் வயிற்றை தள்ளிட்டு வரார். இன்னைக்கு ஏன் அப்படி நடந்து போகிறாங்க அப்படின்னு சொன்னால், உடம்பு இசையோடு இயங்கினாதான் ஒருத்தன் உடல் நலத்தோடு இருக்கான அர்த்தம். அதனால தான் மிலிட்ரியில் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட்னு மியூசிக்கோட நடக்க சொல்லி கொடுக்கறது காரணம் அதுதான். இந்த இசையோடு தமிழன் வாழ்ந்ததுனால தான் 4 பாட்டோட இந்த நிகழ்ச்சியை தொடங்கினேன். இந்த அருமையான வாசுதேவநல்லூர் வடக்கு ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தமிழ்நாட்டில் இன்னைக்கு கிட்டத்தட்ட 1300 இடங்களில் பொதுக்கூட்டம் நடந்துகிட்டு இருக்குது. இது மாதிரி ஒரே நாளில் 1300 பொதுக்கூட்டம் நடத்துகிற ஒரே இயக்கம், சக்தி வாய்ந்த இயக்கம் திமுகவை தவிர வேற யாரும் இருக்க முடியாது. மற்ற கட்சியிலாம் பேச்சாளரே இல்லை. மாப்பிள்ளங்கிறான் பெண்ணு அந்த முடிவுக்கு யாரும் வரல. எல்லாரும் ஒரே கடை வேட்டி தான் கட்டியிருக்கேன். அவனும் அதே கொடியை தான் வச்சிருக்கேன். ஒரு ஆள் தான் பேசிட்டே இருக்காரு. அதனால எந்த கட்சியிலும் 1200 இடத்துல மாநிலம் முழுவதும் முதல்வர் தொடங்கி சாதாரண ஒரு தலைமை கழக பேச்சாளர் வரைக்கும் 1200 இடத்துல இன்னைக்கு ஒரே இடம் நாள் நடக்கிறது நம்ம திமுகவினுடைய கூட்டம் தான். எனக்கு பல ஊர்களில் எனக்கு அழைப்பு வந்துச்சு. சென்னையில அங்கே இங்கே அமைச்சர்கள்லாம் எங்கள் ஊரில் வந்து பேசப்பா, ஏ எங்கள் ஊரில் வந்து பேசப்பா, ஏ பாப்பா நான் அமைச்சரான பிறகு இன்னும் கூட்டமே நடத்தலப்பான்லாம் கூப்பிட்டாங்க. ஆனால் நான் ஏதாவது ஒரு சின்ன கிராமத்தில் தான் இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ளணும்னு சொல்லி என்னுடைய அருமை தம்பி சங்கரன் கோயில் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளருமான அருமை தம்பி ராஜா ஈஸ்வரன் அவர் பல அவர் மாவட்ட செயலாளர் ஆனதுலேருந்து கூப்பிட்டே இருந்தார். அதனால் அவருடைய அழைப்புக்காக நான் இன்னைக்கு அவருடைய மாவட்டத்தில் பேசுகிறேன்னு சொல்லி திமுகவுடைய தலைமை கழக அமைப்பு செயலாளர்கிட்ட கேட்டு வாசுதேவநல்லூர் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் ஊராட்சி ஒன்றிய குழு பெருந்தலைவர் டாக்டர் பொன் முத்தையா பாண்டியன் அவர்களுக்கும் வரவேற்புரை ஆற்றி சிறப்பு செய்திருக்கின்ற அருமைக்குரிய அன்பு அண்ணன் கேடிசி குருசாமி அவர்களுக்கும் அவரையெல்லாம் பார்த்தோன்ன நம்ம வாழ்க்கையில என்னத்தடா சாதிச்சோம் அப்படின்ட்டு எங்களுக்கெல்லாம் ஒரு குற்ற உணர்வு வருகின்ற வகையில் தான் சம்பாதித்த அந்த 5 ஏக்கர் நிலத்தை திராவிட இயக்கத்திற்கு தாரை வார்த்த ஒரு அற்புதமான ஒரு மனிதன் இன்னைக்கு வரவேற்புரை ஆற்றி அந்த நிகழ்ச்சியில நான் பேசுறேன்னா இது மாதிரி எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் வேற எதுவும் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான சகோதரர், அருமை சகோதரர் கேடிசி குருசாமி அவர்களுடைய வரவேற்புல இந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. இந்நிகழ்ச்சிக்கு வருகை இருந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர் மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் வே மனோகரன் மற்றும் இந்திரா பூசை பாண்டியன் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய தலைமை செயற்குழு உறுப்பினரும் இந்த தென்காசி பிரிக்கப்படாத மாவட்டத்தில் எங்களுடைய கூட்டத்தை பல ஊர்களில் நடத்திய பெருமைக்குரியவர் தலைமை செயற்குழு உறுப்பினர் அருமை தம்பி ஏஎஸ்டி சீனிவாசன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய கழகத்தினுடைய முக்கிய பொறுப்பாளர்கள் மரியாதைக்குரிய இள சரவணன் வி சந்திரலீலா மற்றும்
கழகத்தின் முக்கிய பொறுப்பாளர்கள் எல்லாருடைய பேரையும் வாசிக்கணும்னு ஆசை தான். ஆனா அம்புடைய பேரையும் வாசம் அதுக்கே ரகு பகலாகி ராவண கதையாகி போயிறேன். ஏற்கனவே மாவட்ட கழகத்தின் செயலாளர் வாசித்தார். இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு முன்னால் சிறப்புரை ஆற்றிய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், அவர் பார்க்கறதுக்கு தான் பயமுறுத்துற மாதிரி இருக்கேன். ஆளை பார்த்தா பயங்கரமான ஆளா இருப்பார், பக்கத்துல போறீங்க மாப்பிள்ள அப்படின்னு பார்க்கறதுக்கு மிரட்டக்கூடிய துறவு. ஒரு உருவத்தை பெற்றிருந்தாலும் பழகுவதற்கு ஒரு குழந்தையை போன்ற ஒரு அருமையான மனநிலை உள்ளவர். தன்னை சுற்றி இருப்பவர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நினைக்கக்கூடிய முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞருடைய அந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்றது என்னுடைய அருமை தம்பி மாவட்ட செயலாளர் சங்கரன் கோயிலில் 32 ஆண்டுகளுக்கு பிறகு இருவர்ண கொடியான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடியை சட்டமன்றத்தில் பறக்கவிட்ட அந்த பெருமைக்குரிய அருமை தம்பி. அவர் மாவட்ட செயலாளரானது பிற்பாடு இந்த அருமையான கூட்டம் அன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. சகோதரிகள்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க, தாய்மார்கள்லாம் வயசான பாட்டிலாம் வந்திருக்கு. ஒரு அம்மா இப்படியே பார்க்குது, அவங்க டிவியிலே 1.5 மணி நேரம் பேசுவாங்க. நம்ம என்னைக்கு பேசி முடிக்கிறது, நம்ம வீடுகளை போய் தூங்குறதக்கா ஏகா ஏகா அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்க அக்காட்ட பேசிக்கிட்டு இருக்குதுன்னு நான் நினைச்சேன். ஆனால் அவங்க விழுந்து சிரிக்கிறத பார்த்தா இந்த மனுஷன் நம்ம ஊரை நினைச்சு வந்து பேசுறாரு, இவர் பேசுறம இருந்து கேட்டு போவோங்கிற மகிழ்ச்சியில என் சகோதரிகள் அமர்ந்திருக்கிற கண்கொள்ளா காட்சி மகிழ்ச்சியா. அதில் இந்த கூட்டத்தில் நான் பேசுறதுக்கு நடந்து வந்துட்டு இருக்கப்போ ஒரு அம்மா என்னையை பார்த்துட்டு, டிவியில் பார்த்தா கிழவி மாதிரி இருக்கான், நேரில் அழகா இருக்கானே. அந்த அம்மாவுக்கு இது தேவையில்லாத ஆராய்ச்சி. டிவியில் நாங்கள் ஏன் கிழவி மாதிரி இருக்கோம்னா பவுடரை போட்டு மருதம் பண்ண மாதிரியே கொண்டு வர்றாங்க கதையை. அடுத்து வர்றவன்ட்டு என்ன சொல்லியிருப்பான் யோசிக்கிறீங்க? அடுத்து வர்றவன்ட்ட சொல்லிப்பா இப்படி இறந்தார், நீ ஏன் எடுத்து கேட்டுக்கிற எது சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. அவர்கிட்ட எப்படி எழுப்பி கேட்க முடியும் தெரியல, மூடிட்டு போற என்னத்துக்கு இந்த கேள்விலாம் கேட்கறது? இது வரைக்கும் எவனாவது சொல்லியிருக்கான் இந்த மேட்டர்? இன்னைக்கு நான் ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு இபிஎஸ் ஓபிஎஸ் குரூப் உங்க ரெண்டு பேருக்கும் தெரியுமா, ஒரு கட்சியினுடைய தலைவி இறந்ததுக்கு விசாரணை கமிஷன் வச்ச ஒரே கேவலம் அதிமுகங்கிற தலைவிக்கு மட்டும்தான். அதையும் சட்டமன்றத்தில் என் தலைவர் தளபதி சொன்னார், ஜெயலலிதா அம்மையாரின் மரணத்திற்கு யார் காரணம் என்றதை கண்டுபிடித்து அவர்களை தண்டிக்க போவனும் இந்த ஸ்டாலின் தான் அப்படின்னு சொன்னோன்னா இபிஎஸ் ஓபிஎஸ் பாக்குறாரு, ஓபிஎஸ் யாருல கழிவுங்கிறது உறுதி அப்படின்ற மாதிரி பாக்குது. காரணம் என்னன்னா, ஒரு கட்சி தலைவி இறந்ததற்கான காரணம் தெரியாத ஒரு கட்சி. ஆனால் இன்று கொட்டும் மலையில் 1949 பேரறிஞர் அண்ணாவால் துவங்கப்பட்ட அற்புதமான ஒரு இயக்கம் தான் நாம் சார்ந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணா பாராளுமன்றத்தில் போய் முதல் உரையாற்றும் போது சொல்றார், ஐ எம் சிஎன் அண்ணாதுரை ஃப்ரம் மெட்ராஸ் ஸ்டேட், ஐ எம் கம்மிங் ஃப்ரம் டிரெவிடியன் ஸ்டாக் அப்படின்னார். ஜவஹர்லால் நேரு இதே பார்த்தாரு. போட்டுதலுக்குரிய மருதப்பன் அவர்களை கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவையின் மாவட்ட பிரதிநிதி மருத்துவர் ஜிஎஸ்எஸ் நல்லசிவம் அவர்களை, முனைவர் விவசாய தொண்டரணி பூமிநாதன் அவர்களே, விவசாயி வீரமணி அவர்களை, மகளிரணி ஆர் எஸ் கிருஷ்ணலீலா அவர்களை, மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் தகவல் தொழில்நுட்ப கிப்சன் ராஜா அவர்களை, வாசு ஒன்றிய நிர்வாகிகளான அவைத்தலைவர் வெள்ளையப்பன் அவர்களே, மாவட்ட பிரதிநிதி கோவண்ணா மாடசாமி அவர்களே, ஒன்றிய கவுன்சிலர்கள் முனியராஜ் அவர்களே, விஜயபாண்டியன் அவர்களே, ஜெயராம் அவர்களே, அருணாதேவி பாலசுப்ரமணியன், விமலா லில்லி புஷ்பம் அவர்களே, ராயகிரி பேராட்சி கவுன்சிலர், பேராட்சி மன்ற துணைத் தலைவர் அன்புக்குரிய அண்ணன் குறிஞ்சி மகேஷ் அவர்களே, கவுன்சிலரான பராசக்தி அவர்களே, இசைக்கிராணி அவர்களே, சிவனு பாண்டியன் அவர்களே, சின்னத்தாய் அவர்களே, வீரர்களே, சிவகிரி பேருந்து கழக நிர்வாகிகளே, வாசகநல்லூர் வடக்கு ஒன்றிய கழக கிளை செயலாளர்களே, ராயகிரி பேருந்து கழக வார்டு செயலாளர் செல்வராஜ் அவர்களே, வேலுச்சாமி அவர்களே, கற்பகம் அவர்களே, ராமகிருஷ்ணன் அவர்களே, ரமேஷ் அவர்களே, பாண்டித்துறை அவர்களே, மாரியப்பன் அவர்களே, சுப்பிரமணியம் அவர்களே, பேச்சியப்பன் அவர்களே, அமிர்த
மேலும் இறுதியாக இந்நிகழ்வில் தன்னோட பங்கை வெளிக்காட்ட வேண்டும், இந்த பகுதி மக்களுக்கு இன்னும் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று சுறுசுறுப்போடு கழகப்பணி ஆற்றியிருக்கிற முன்னாள் மாவட்ட பொறுப்பு குழு உறுப்பினர் பாசத்துக்குரிய அண்ணன் விவேகானந்தன் அவர்களை மற்றும் இங்கு வருகை இருந்திருக்கக்கூடிய ராயகிரி ஊர் பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, வருங்கால இந்தியாவை ஆளப்போற மாணவ மாணவ செல்வங்களே, அத்தனை பேருக்கும் தென்காசி வடக்கு மாவட்ட கழக செயலாளர் என்ற முறையிலும் தலைப்பில் நம்மோடு இந்த ஈராண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் செய்த சாதனையை விளக்க வருகை வந்திருக்கிற ஐயா லியோனி அவர்கள், அவர்களை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் ஒவ்வொரு வார்த்தையும் சிந்திக்கக்கூடிய வார்த்தையும் செயலை செய்யக்கூடிய வார்த்தைகளாக அமையும். அதே போல் ஐயா அவர்கள் இயக்கத்திற்கு இயக்க போர்வால் என்றுதான் அழைக்க வேண்டும். அவர்கள் கொள்கை கொள்கை பரப்பு செயலாளர் என்ற முறையில் மட்டுமல்லாமல் தான் சார்ந்திருக்கிற இயக்கத்திற்கு எந்த துளி அளவிலும் துரோகம் நடந்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தோடு சிந்தித்து செயலாற்றக்கூடியவர், தலைவர் அவர்களின் நன்மதிப்பை பெற்றவர், மக்களின் ஆதரவோடு இன்று நம் ராயகிரி பகுதிக்கு முதல் முறையாக பேச வந்திருக்கிறேன் என்று என்னிடத்தில் பெருமையோடு கூறிக்கொண்டு வந்ததில் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு, நமக்கெல்லாம் கிடைத்திருக்கக்கூடிய இந்த ஆட்சி ஈராண்டுகள் அல்ல. எந்த வீட்டிலயாவது ஆம்பளப்புல விரல் தான் அவ்வளவு சந்தோஷப்படுறேன். பையன் பையன் பிறந்திருக்கான், பையன் பையன் பிறந்திருக்கேன் ஐயா. பையன் யாரு? ஆம்பளைய பேசிக்கலாம், பொம்பளைய சொல்ல வேண்டியதே இல்லை. சிங்க கொட்டிய பெற்றிருக்கேன் எங்க அக்கா. அக்கா ஆம்பளப்பிள்ளையா? சந்தோஷம்க்கா அப்படின்ட்டு வரிச்சு அப்படியே சொடக்கு கொடுங்க. ஆம்பளை பிள்ளைய பார்த்தா, பொம்பளை பிள்ளைய பார்த்தா என்ன பிள்ள? ஏன் மனைவிய கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு விராந்தாவில் உலாத்துறான். அப்ப என்ன சொல்றான் சாமி கிட்ட? என்ன உள்ள பிறந்தானு நல்லா பிறந்தா போதும் சாமி, மனைவிய கொண்டு போய் சேர்த்துருக்கேன், என்ன நடக்க போகுது அப்படின்னா டாக்டர் வெளியே வர்ற டாக்டர் ஐயா அப்படின்றா, புள்ள பிறந்துருச்சியா? அழகு புள்ள, தாயும் பிள்ளையும் சுகமா இருக்காங்க, ரொம்ப சந்தோஷம் சார். இது ஒன்று போதும் சார் அப்படின்னு பேசாமல் இருக்கானா? சொல்லுங்க சார் அப்படிங்களா? நார்மல் டெலிவரி 3000 ரூபா கட்டினா போதும். அப்படியா சார்? அது ரைட்டு. மேலே விவரத்தை சொல்லுங்க சார். புள்ள அழகா இருக்கியா? இருக்கட்டும் சார், என்ன விவரத்தை சொல்லுங்க. என்ன விவரம் வேணும் நமக்கு? தாயும் பிள்ளையும் அழகா இருக்காங்க, நார்மல் டெலிவரி 3000 ரூபா கட்டினா போதும், நாளைக்கே டிச்சார்ஜ். இவ்வளவு சொன்ன பிறகு இன்னும் விவரம் என்ன? என்ன அவன் எதிர்பார்த்ததை சொல்லவே இல்லை. பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா? கடைசியா சொல்றாரு டாக்டர் பொம்பளை பிள்ளைன்னு. டாக்டர் எப்படியே பாக்குறேன், ஏன் இப்படி அநியாயம் பண்ற அப்படிங்கிறான். டாக்டர் ஏண்டா நீ அநியாயம் பண்ணி பிள்ளையா பண்ணிட்டு என்ன போய் அநியாயம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு. அப்பயும் சொல்றேன், எனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்ததுக்கு நீ தான் என் காரணங்கிறான். வெளியே போய் சொல்லாதரா, உன் சம்சாரத்தை சந்தையா கொடுவாங்க. என்னடா பேசிட்டு இருக்க? அப்பயும் சொல்றேன், இந்த ஆஸ்பத்திரியில சேர்த்தாலே பொம்பளை பிள்ளை தான் பிறக்கணும்னு சொன்னாங்க, தெரியாம கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. பொம்பளை பிள்ளை பிறந்ததுக்கு ஆஸ்பத்திரியா காரணம்? இந்த டாக்டர் காரணம். உன் உடம்புல இருக்க சைன்ஸ் XX குரோமோசோம் சேர்ந்தா அது பொம்பளை பிள்ளை, XY குரோமோசோம் சேர்ந்தா ஆம்பளை பிள்ளை. தாயினுடைய அந்த பிந்தணுவும் என்ன ரேஷியோல சேருதோ அதை வச்சுதான் ஆண் குழந்தை பெண் குழந்தை முடிவாகுது. அதை விட்டுவிட்டு இன்னைக்கு டாக்டர்